गुणान्वितं दशरथाहूतं च हैमन्त्रतं दशरथ சக்கரவர்த்தி அந்த ராமர கூட்டு அனுப்புற சுமந்திரர் மூலமாக ஏன் கூட்டு அனுப்புறார் அப்படின்னா ராஜ்யஸ்ரீ பரியாச்சிதம் அகாமயத மேதினி என்று சொல்லும்படியாக ராஜ்யஸ்ரீயானது அவரை விரும்புறதும் ஸ்ரீதேவியோட கல்யாணம் ஆயிருக்கக்கூடிய ராமரை பார்த்து பூதேவியும் விரும்புகிறாள். பூதேவி விரும்புகிறாள்னு என்ன அர்த்தம்? பூமியில உள்ள மக்கள் விரும்புறான்னு அர்த்தம். அப்பாதானே பூமி, மக்கள் விரும்பணும். மக்கள் விரும்பி ராஜாவாரத்து தான் இருக்கிறதுலயே சிரேஷ்டம். ஆக்சிடென்டலா ராஜ்யம் கிடைக்கலாம் சில பேர்களுக்கு, ஒருத்தரோட பிள்ளைங்கிற ஒரே காரணத்துக்காக ராஜ்யம் கிடைக்கலாம். அல்லது யோ பலி பவிதான் இருப்பாக, இருக்கிறவாளுக்குள்ளேயே யார் பலசாலியோ, ரொம்ப கொடூரமான முறை அது, இருக்கிறவாளுக்குள்ளேயே யார் ரொம்ப பலசாலியோ அவ ராஜ்யத்தை கைப்பற்றலாம். அவ இது வரைக்கும் இருப்பா அப்படின்ன, அடுத்த பலசாலி வந்து தன்னை கொலை பண்ற வரைக்கும் இருப்பா. அவர் வந்துட்டா அப்புறம் அடுத்த பலசாலி வந்து தன்னை அடிக்கிற வரைக்கும் இருப்பா என்று ராஜ்யம் ஓடலாம். இது மாதிரி பற்பல முறைகள் இருக்கு ராஜ்யம் என்கிறது. அதுடைய சிரேஷ்டமான முறை சமூகத்தில் உள்ள மக்கள் விரும்பி அது மூலமாக ராஜாவாக ஆறுது. இதுக்குதான் வந்து டெமோக்ரசி என்று பெயர் கூறுகிறார்கள். ஜனநாயகம் எல்லாத்திலையும் எல்லாமே இருக்கு. டெமோக்ரசிலையும் பலசாலி ராஜாவாறுது இருக்கு, டெமோக்ரசிலையும் பரம்பரை ராஜ்யம் நடக்கிறது இருக்கு. அது மாதிரி அந்த நாள்ல இருக்கக்கூடிய வல்லரசுலையும் கூட ஜனநாயகம் உண்டு. ஜனநாயக அம்சம் மொத்த உலகத்திலேயே இந்தியாவில் ரொம்ப அதிகம். ஜனநாயகம்னா ஏதோ நேற்றுக்கு வெள்ளக்காரம் கொண்டு வந்தது நினைக்க வேண்டாம். ஜனநாயகம் அப்படிங்கிறது ரொம்ப நேச்சுரலா இந்தியாவுக்கு வரக்கூடியது வெள்ளக்காரனை விட. ஏன் அப்படின்னா வெள்ளக்கார நாடுகள்ல ஜனநாயகம் வரும்பொழுது கூட நிறைய எதிர்ப்பெல்லாம் இருந்தது. அட்லீஸ்ட் பெண்கள் ஓட்டு போட வேண்டாமே அப்படின்னு சொல்றதும் உண்டு, இன்னென்ன குரூப் எல்லாம் ஓட்டு போட வேண்டாம் அப்படின்னு விளக்குறதும் உண்டு. இது மாதிரி பல தடை இருக்கட்டும், ஜனநாயகம் வரட்டும் பரவாயில்ல, இருந்தாலும் கிங் மட்டும் இருந்துட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றதெல்லாம் உண்டு. அது மாதிரி முழு ஜனநாயகம் முற்றிலும் ஒரு நாட்டுக்குள்ள எந்த எதிர்ப்பும் இல்லாத வந்தது அப்படிங்கிறது இந்தியா தான். ஏன் அப்படின்னா இந்தியாவுக்கு ஏற்கனவே அந்த ஜனநாயகம்ங்கிறது நேச்சரா இருக்கிறதுனால விசாரம் நடக்கல. லேடிஸ் எல்லாம் விட்டு போடலாமா வேண்டாமா, நான் அச்சு பிச்சு காரியம் வேலை இதெல்லாம், இது மாதிரியான விசாரங்கள், அல்லது கீழ் ஜாதிக்காரெல்லாம் ஓட்டு போடலாமா வேண்டாமா அப்படிங்கிற எந்த விதமான விசாரமும் இல்லாதபடிக்கு, எந்த எதிர்ப்பும் இல்லாதபடிக்கு ஜனநாயகம், ஜனநாயகம் வேணும் அப்படிங்கிறத கேள்வியே இல்லை யாருக்கும் பார்லிமெண்ட்ல. அப்படி வந்தது ஜனநாயகம் நம்ம நாட்டு. ஏன் வந்தது அப்படின்னா அதுதான் நம்முடைய இயல்பாக ஆரம்பத்திலேருந்தே இருந்துட்டு. விஷஸ்துவா சர்வா வாஞ்சந்தூ என்று ருக்வேதம், ஜனங்கள்லாம் ஒண்ணு விரும்பட்டம், ராஜ்யம் கீழ் விழாத இருக்கட்டும், மாத்தோத் ராஷ்டிரம் அதிபிரசத். இதுக்கு என்ன அர்த்தம்? ருக்வேத மந்திரம், ஜனங்கள் விரும்பாத போனா நீ விழுந்துடுவேன்னு அர்த்தம், ஆட்சியை விட்டு விழுந்துடுவேன்னு அர்த்தம். இது எத்தனை சாஸ்திரங்கள்ல எத்தனை புராணங்கள்ல தொடர்ச்சியா வருது. அப்ப ஜனங்களுக்கு அவ்வளவு பவர் இந்தியாவில இருந்திருக்குங்கிறது தெரியுது. தசரத சக்கரவர்த்தியும் தாம் உள்ளதானே தானே பட்டம் கட்டிடலாம் நினைக்காம எல்லா ஜனங்களையும் வரவேற்று எல்லா ஜனங்களிடத்துலயும் என் பிள்ளைய பட்டம் கட்டலாமான்னு கேட்கிறார். பட்டம் கட்டலாமான்னு கேட்கறது மட்டும் இல்ல, இன்னும் என்ன கேட்கிறார் என்றால், என் பிள்ளைங்கிற பாசம் என் கண்ணை மறைக்கும், அதனால என் பிள்ளைக்கு பட்டம் கட்டலாம்னு எனக்கு தோணலாம். அந்யா மத்தியஸ்த சிந்தாகி விபர்தா பிரிகோதயா, எனக்கு மத்தியஸ்தமான சஜஷன் வேணும்,
கருமேகவன்.